நடிகர் விஜயால் அவரது வார்டில் கூட உறுப்பினராக முடியாது என்று காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு விமர்சித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்காக நடிகர்கள் என்னென்ன தியாகம் செய்தார்கள் என சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பினார். சில பேர் நடிகர்கள் கூட நாடாள முடியுங்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுறாங்க. எந்த தியாகமும் செய்யாமல், ஒரு நாள் சிறை போகாமல், குடிசையில் வாழாமல், ஏழை எளிய மக்களுடைய உழைப்பை பற்றி அவர்கள் சிந்திக்காமல், யாரோ எழுதி தர்ற கருத்துக்களை வசனங்களை பேசிட்டு, யாரோ ஒப்பனைகள் செய்து, யாரோ எழுதி கொடுக்குற கவிதைகளை பாடல்களை யாரோ பாடிய பாடல்களை தன் வாயசைத்த நடிகர்கள் எல்லாம் நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் ஆசைப்படுகிறார். அதனால தான் விஜய் இப்போ ஆசைப்படுறார். ஏற்கனவே ரஜினி கமல்லாம் அந்த ஆசையில் வந்து இப்போ நிராகரிக்கப்பட்டு மக்களால் ஓரம் கட்டுப்பட்டு ஒதுக்கப்பட்டு இவர்கள் கட்சி நடத்துறதுக்கு அஞ்சு ஓடுகிற பாலத்தை பார்க்குறோம். அதுவே விஜய் அல்லது விஜய் மாதிரி அஜித்தோ விஜயோ எத்தனை நடிகர்கள் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். கோடம்பாக்கத்திலிருந்தோ சாலி கிராமத்திலிருந்தோ அரிதாரம் பூசிக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிற, குறிப்பாக தமிழ் சமூகத்தை ஏமாற்றுகிற காலம் மலையேறிவிட்டது. இனிமேல் விஜய் மட்டுமல்ல, யார் ஒருவராலும் கடைசியில் இருக்கிற ஒரு வார்டு மெம்பராக கூட அவருடைய சொந்த வார்டில் கூட வெற்றி பெற முடியாது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.